ஜான் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். நாங்கள் இன்றைக்கி நவராத்திரிக்கு ஏற்ற மாதிரி மூன்று வித உணவு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். நானூறு கிராம் அவள் எடுத்துனாங்கள், ஒரு பெரிய பாதி தேங்காய் திருவுண்ணாங்கள், 250 கிராம் சர்க்கரை, 100 கிராம் சீனி, 7 கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மாங்கோ பாக்கம். இதை நாங்கள் இதில் நல்லா சுப்பரவான அவள் உற்று உமியும் உண்டுமே இல்லை. அப்போ நாங்கள் ஒரு தண்ணியில் வடிவாக கழுவி அந்த மேல் தூசி போக மட்டும் ஒருக்கா கழுவி இதுவும் உண்டுமே விடாது. அப்போ இந்த கழுவி உடனே உடனே குளிஞ்சு எடுக்கணும். வாங்க பார்க்கலாம் எப்படி கழுவி இப்போ இதன்றான்னு பார்ப்போம். வேறு தண்ணியை ஊற்றி எந்த விதமான தூசி இதுகள் ஒன்றும் இல்லை. ஒரு தண்ணியை மடித்து எடுத்து ஊற்றி விடுவோம். அடுத்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றினேன். இந்த ஊற விடப்படாது, அந்த வேகமாக நீங்கள் புளிஞ்சு புளிஞ்சு எடுத்துடணும். இது அவள் ஊறுனா நல்லா இருக்காது. சிலாக்கள் தண்ணி எல்லாம் விடுகிறோம். அப்படி ஒன்றுமே இல்லை, ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் புளிஞ்சு எடுத்துருங்கோ. எப்படி எல்லாத்தையும் புளிஞ்சிடுங்கோ. இப்போ நாங்கள் இதை ஒரு தண்ணியை கழுவி ஊற்றி போட்டு பேர்ந்து உடனே அடுத்த தண்ணியில் போட்டுட்டு புளிஞ்சு புளிஞ்சு எடுத்துட்டோம். ஊறவிட இல்லை. இனி இந்த சர்க்கரையை நாங்கள் திருவி எடுப்போம். இந்த சர்க்கரையை தூளாக்கி எடுத்துட்டோம். இனி இந்த சீனியையும் இந்த ஏலக்காயையும் இதில் போட்டு அரைச்சி கொண்டு போகிறோம். அதுக்கு இதற்க அரைப்போம் கிரைண்டரில். இப்போ நாங்கள் இந்த ஏலக்காயையும் சீனியையும் அடிச்சுட்டு வந்துடுறோம். இந்த ஏலக்காய் வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா, முதலே கொஞ்சம் நெய்யில் வரத்தோடு போட்டு வச்சுருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவைக்கு சீனியோடு சேர்த்து அரைக்கிறது. இது வறுத்த ஏலக்காயும் சீனியும் நீங்கள் வேலை சுவத்துக்கு கொஞ்சத்தை நெய்க்கில் வரத்தோடு இறுக்கமான மூடியில் போத்திரக்க போட்டு வச்சிங்கட்டா தேவையான நிறம் அதை சீனியோடு சேர்த்து அரைக்கலாம். இது 100 கிராம் சீனியோடு நாங்கள் ஏலக்காயை அரைச்ச நாங்கள் இதை போடுவோம். இதுக்கு ஒரு காக்கரண்டி உப்பு போடுவோம். அந்த சீனியின் ருசியை எடுத்து காட்டுறது இந்த உப்பு தான். இதுக்குள்ள இந்த சர்க்கரையும் போடுவோம். இப்போ இது சாரியாருக்கா கலப்போம், கையாலேயே கலப்போம். இதுக்கு நீங்கள் அவள் வந்து கழுக்கியாக இருக்கக்கூடாது, தண்ணிக்குள்ள ஊற விட்டுறாதுங்க. ஊறிஞ்சா நல்லாவே இருக்காது. ஒரு தண்ணியில் அவளை கழுவி போட்டு கெதியாக நாங்கள் புளிஞ்சு எடுத்துருவோம். அடுத்த தண்ணிக்குள்ள போட்டு ஒட்டி ஒட்டியாயும் இதாயும் பெருமகளுக்கு. இப்போ 400 கிராம் அவளுக்கு நாங்கள் 350 கிராம் சாமான் போட்டிருக்கிறோம். 250 சர்க்கரையும் 100 சீனியும் இனி இதுக்குள்ள தேங்காய் பாதி தேங்காய் போட்டிருக்காங்க. தேங்காயும் போட போகிறோம். அப்படியே வடிவா இல்லை இல்லாடவும் அடிக்கு அடியில் நிற்கிற எல்லாம் மேலே வரதுக்கெல்லாம் கலந்து விடுங்கோ. களித்தண்ணியே இருக்காது, ஒட்டி ஒட்டியாக இருக்கும். அவள் அவள் கூட கேட்கலாம், கொஞ்சம் கெதியாக செய்யணும். நீங்கள் தண்ணிக்குள்ள மட்டும் உற விட்டுறாதீங்க. இப்போ இட்டால் நாங்கள் அவள் செய்திருக்கோம். உண்டியோட சரசை பூசை முடியுது. நாளைக்கு விஜயதசமி, இப்படியே படைக்க வைப்போம். இதுக்குள்ள ஏலக்காய் மணமும் சர்க்கரை சீனியல் உப்பும் போட்டது சாப்பிடக்கெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதில் இனிப்பு நீங்கள் விரும்பின உங்களோட விரும்பின ருசிக்குத்தான் இனிப்பு போடுங்கோ. சீனியோ சர்க்கரையோ அளவை குறைக்கலாம். இப்போ நாங்கள் இது எங்களோட சின்னாக்கள் கூட இருக்கிறவரையா கொஞ்சம் இனிப்பை கூட போட்டுனாங்கள். நீங்கள் இனிப்பை உங்களுக்கு அளவாக போடுங்கோ. இதே மாதிரி நீங்களும் செய்து வேறுங்கோ. இப்படியே வேறும். இது ரெண்டு மணி கல்லப்பருப்பாக ஊற வச்சுருக்கிறோம். 3 மணி தேவத்துக்கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கிறோம். வெங்காயம், செத்தமிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிள்ளை, மிளகு, உப்பு. இப்போ நாங்கள் இது முதல்ல இதில் தண்ணியை வடிக்க விடணும்.
அரை கேக்கில் நாங்கள் அரை கேக்கில் சொட்டு தண்ணியும் இல்லாமல் எல்லாத்தையும் வடித்து எடுக்கணும். நாங்கள் நல்லா கடலப்பருப்பாக வடிக்க விடுவோம். ஓ, மூன்று மணித்தியாலமாக ஊற வச்ச கடலப்பருப்பு தண்ணியை சொட்டுமே விடப்படாது கடலை வடைக்கு. நல்லா இது ஒரு தரம் பரைய வச்சுட்டு மற்றதை திருப்பி வடிக்க விடுவோம். முதலாம் தரம் அரைக்கிறது நல்ல மையாக அரைக்கணும். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. இதை கொஞ்சம் கூடவாக மை மாதிரி அரைச்சிக்கொண்டு பிறகு பிறகு அரைக்கிறது தான் நாங்கள் நறுவல் நறுவலாக அரைக்க போகிறோம். காணும் உளத்தையும் அரைப்போம். இப்போ வாங்கோ திறப்போம். இப்போ நீதி எடுத்து இதுக்கெல்லாம் மாற்றுவோம். இது நல்லா மையா மசிப்பட்டுருக்கு. இனி இனி நாங்கள் அரைக்கிறது இப்படி அரைக்கப்படாது. இனி இப்போ நறுவல் நறுவலாக தான் அரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் முதல் அரைச்சதுக்கு மேலே ஒரு கரண்டி முழுக்க கடலப்பருப்பு போட போகிறோம். இவ்வளவும் முழுசாக இருக்கட்டும். சின்ன கரண்டி எடுங்க, இன்னொரு பாதி போடுறோம். இனி மற்ற எல்லாத்தையும் நறுவல் நறுவலாக அரைக்க போகிறோம். ரெண்டு சொண்டு கடலப்பருப்பு போட்டு நாங்கள் இது இன்னொரு அரைக்க வேண்டி வேறோம். இதெல்லாம் ஒவ்வொரு சுற்றி சுற்றி போட்டு இறக்க போகிறோம். இப்போ திறந்து பார்ப்போம். இது நறுவல் நறுவலாக அரைச்சி இருக்குது. இதையும் எடுத்து அதுக்கெல்லாம் போடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைப்போம். இப்போ நறுவல் நறுவலாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். முதலாம் திறந்தோம். நல்ல பசுந்தான் அரைக்கணும். பேந்து பல்சில் விட்டு விட்டு எடுங்கோ. இதை அரைச்சி முடிஞ்சது. இனி வெங்காயத்தையும் செத்தல் மிளகாயும் கருவேப்பிலையும் சின்ன சின்ன வெட்டுவோம். வெங்காயம் செத்தல் சின்ன சின்ன வெட்டிட்டோம். அதுகளையும் போடுவோம். இதுக்குள்ளே செத்தலையும் போடுவோம். சின்ன சின்ன வெட்டி போடுறது இதனால் இனி செய்யக்கில் தனித்தனியாக ஒட்டி ஒட்டியாக வந்துடும். இந்த இதுக்கு வெட்டுங்கோ சித்தல் மிளகாய சின்ன சின்ன. இதுக்கெல்லாம் கருவேப்பிள்ளையும் போடுவோம். இனி நாங்கள் இதில் உரல்லே ஒரு குத்து குத்துவோம். இந்த இடித்து கொண்டு வருவோம். மிளகு, பெருஞ்சீரகம், உப்பு. இதுக்குள்ளே நாங்கள் இப்போ பெருஞ்சீரகம், மிளகு, உப்பு கொண்டுருக்கோம். உரலில் அடிக்கலாம். முதல் உப்பை போட்டு தூளாக்கி போட்டு உப்பையும் மிளகையும் தூளாக்கி போட்டு பேருந்து கடைச்சி அகிற கேக்கில் பெருஞ்சீரகத்தை போட்டு ஒரு ரெண்டு மூன்று அடி எடுத்துட்டு ரக்குங்களோ. இப்போ இதையும் போடுவோம் நாங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பிசைஞ்சு எடுப்போம். எல்லாத்தையும் நல்லா அடி கொடுத்து கிளறிஞ்சி எடுக்கணும். தண்ணி ஒரு சொட்டும் நீங்கள் விடாட்டியும் நாங்கள் முதத்தெல்லாம் நல்ல பசுந்தாக அரைச்ச கடலில் அந்த மா வந்து ஈர பசுமையாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஒட்டி பிடிக்கும். வடிவாக குளிச்சு எடுங்கோ. நவராத்திரி ஏழாந்தேதி நவராத்திரி துவங்குது. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற உணவுகளை மாறி மாறி செய்வோம். இந்த கிளாமுக்க நல்லா எல்லாம் பிசைஞ்சு எல்லாத்தோடையும் கலக்கணும். உப்பெல்லாம் இதுக்குள்ள புறம்பாக இருக்கிறபடியாக நீங்கள் அடி கொடுத்து வடிவாக எல்லாம் செய்யணும். இல்லாட்டி கீழே உப்பு போகாது, மேலே உப்பு நின்றும். நாங்கள் இதெல்லாம் வடிவாக அடி கொடுத்து கிளறியாச்சு. எல்லாம் வந்துட்டுது. உப்பெல்லாம் கலக்கொண்டு வேறு உப்பு காணாட்டி நீங்கள் உப்பை போடுங்க. நான் போட்டது எல்லாம் இதுக்கு கணக்காக வந்தது. இப்போ நாங்கள் அடுப்பையும் பற்ற வச்சு இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சிருக்கிறோம். எண்ணெய் கொதிக்க உள்ளுக்குள்ளே ஒரு பருப்பு போட்டு பார்த்துறாங்க. எண்ணெய் கொதிச்சு கொண்டு வருது. இப்போ நாங்கள் தண்ணி கையை முதல் தண்ணியெலாம் நினைங்கோ. நினச்சி போட்டு ஒவ்வொரு சின்ன உருண்டியாக எடுங்கோ. உருண்டியை எடுத்துட்டு அது ரிக்கி அமர்த்தப்படாது. சும்மா ஒரு வட்டமாக்குறீங்களையோ அமர்த்தப்படாது. இப்படி ஒரு மெல்லமாக இப்படி ஒரு போலை மாதிரி எடுங்கோ. எடுத்துகிட்டு இதை உள்ளங்கைக்கில் வையுங்கோ.
இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு இதே உள்ளங்கையால் அமர்த்துங்க, மற்ற உள்ளங்கையால் அமர்த்துங்கோ. அப்படியே அமர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாரம் கிடைக்கும். இதை போடுவாங்க இதில் சின்னதாக வேணுமெண்டா, நீங்கள் உருண்டியை சின்னதாக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டா, இந்த உருண்டியை பெருசாக்குறேன். ஆனால் இறுக்கி அமர்த்துறது இல்லை, மெல்லமாக ஒரு உருண்டியாக்குறது தான். வச்சுட்டு இந்த உள்ளங்கையால் எப்படி அமர்த்தி எடுங்கோ. எப்படியே எல்லாத்தையும் சுட்டெடுப்பான். இதை எடுத்தா மெல்லமாக திருப்பி விடுவோம். போட்டு உடனே வைக்காதுங்கோ, கடைசியாக போட்டது கொஞ்சம் வேகட்டும். அப்போ நாங்கள் இதை பார்த்து பொன்னிறமாக வந்தோடனே எடுப்போம். இது நீங்கள் போடைக்கெல்லாம் இந்த பெரிய நெருப்பும் இடையில கொஞ்சம் நேரம் குறைச்சி பேர்ந்து கூட்டி எடுக்கணும். நெருப்பும் கையிலான் இருக்கும். இடையில கொஞ்சம் நேரம் நல்லா குறைச்சு குறைச்சி விடுவாங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். இதே மாதிரி எல்லாம் செய்தெடுங்கோ. இப்போ நாங்கள் இது பொறிஞ்சோன்று இருக்குது. பொறிஞ்சோன்று இருக்கிறது நாங்கள் கூட நெருப்பை முதல் போட்டு பேந்து மேல் நெருப்பு குறைச்சி பேந்து கூட்டணும் பிறக்கிறது கிட்டவா. நாங்கள் முதலாவதாக சுட்டது கொஞ்சம் பெரிய பெருசாக சுட்டு நாங்கள் அதை இப்போ உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன். பாருங்கோ நல்லா அவிஞ்சு போய் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கோ. முதல் நல்ல பெரிய நெருப்புலையும் சின்ன நெருப்புலையும் மாறி மாறி விட்டு விட்டு சுட்டு எடுங்கோ. நான் அந்த பெருசாக போட்டால் அபிஜாதன்னு சொல்லணும், அதுக்காக தான் அதை பிச்சு காட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க. அப்படியே வரும். கடலை, தக்காளி பழம், வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, கருவா, உப்பு, தனி மிளகாய்த்தூள், கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் பாவிக்கிறாங்க, அதையும் எடுத்துருக்கோம். இந்த கடலையை 6 மணித்தியால் ஊற வச்சிருக்கிறோம். ஊற வச்ச எப்படி இருந்தால் முதலே 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டான். கழுவிட்டு அந்த தண்ணியோடையே வச்சிருக்கிறேன். இப்போ சிலாக்கலை சொன்ன சிலாக்கலைன்னு சொல்லும்போது கூட இந்த இளம் தமிழர்கள் இந்த தண்ணியை ஊற்றிடுவணும். ஊற்றி போட்டு திருப்பி வேறு தண்ணி விடுவணும். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிற இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. இந்த தண்ணியை தான் விடிய குடிக்கவே சொல்லுங்கணும். அது அவ்வளோ சத்தானதுண்டு. இதை நீங்கள் ஊற்றாதீங்கோ. உங்களை கடலையே 2-3 தடவை முதலே கழுவுங்கோ. கழுவி போட்டு ஊற போடுங்கோ. இப்போ இதை இப்படியே நாங்கள் உங்களுக்கு கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-6 தண்ணியிலே மண்மா துவக்கத்தில் கழுவுங்கோ. அதுக்கு பிறகு கழுவாதீங்கோ. இப்போ நாங்கள் மட்டத்துக்கு நிற்கிது. இதை நாங்கள் அவிய விட போகிறோம். அரை அவியல் வேற உப்பு போடுவோம். இது அவிக்கல இன்னொன்று செய்யணும், அப்பச்சோடா போட்டு அவிக்கணும். அதையும் தயவு செய்து செய்யாதீங்கோ. குழந்தைகளே கூடாது. அப்பச்சோடா போட்டால் இந்த கடலையில் இருக்க புரோட்டீன் சத்து அடிபடும். நீங்கள் அதையும் செய்யாதீங்கோ. அவியட்டும், துறக்காதீங்கோ. துறக்கவே வேண்டாம். அப்படியே அவியட்டும் இருந்து இடையில அருவாசி அவிய நாங்களுக்கு உப்பை போடுவோம். திறந்து இதுக்குள்ள உப்பை போடுவோம். உப்பை போடுவோம். இது நீங்கள் அவியாதுன்னு பயப்பட தேவையில்லை. இது நல்ல மெல்லிய நெருப்பு, நீங்கள் மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. இந்த தண்ணிக்கு ஒரு 2 அங்குலம் இந்த சோறு காய்ச்சுற மாதிரி இற குத்தி வச்சுங்கண்டா காணும் தண்ணி. இப்படியே மெல்லிய நெருப்பில் விடுங்கோ.
நாங்கள் இப்போ அந்த கடலை அவிக்க போடுற நேரத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு சின்ன சின்ன வெட்டி கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு வந்துட்டோம். வெங்காயம், சித்தல் மிளகாய், சித்தல் மிளகாய் சின்ன சின்ன வெட்டுங்கோ, கருவா, கருவேப்பிள்ளை, தக்காளி பழம், இதை நாங்கள் திறந்து பார்ப்போம். இந்த மாதிரி வந்து மெல்லிய நெருப்பில் பொய்யே விட்டபடியாக அவிஞ்சோண்டு போகுது. நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இருந்தால் அதுக்கு லேம் வச்சு அவிங்கோ. இப்போ ஒரு கக்கில் அவிக்கி விடுவோம். கொஞ்சம் மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு பேர்ந்து கூப்பிடுவோம். இப்போ கடலையை பார்ப்போம், நல்லா அவிஞ்சிட்டுது, மாமாதிரி அவிஞ்சிட்டு. இப்பையும் இனி இதை மூடிட்டு நீங்கள் இந்த தண்ணியை வடிக்காதேங்கோ, தண்ணியும் வடிக்காதேங்கோ, அப்படியே இறக்கி வைங்கோ. இது கூட நான் எங்கட புள்ளியல் மாதிரியில் இளம் தாய்மா இருக்காதான் இதை சொல்கிறேன். இந்த தண்ணியை வலிக்க வேண்டாம், இப்படியே வையுங்கோ. தாய்ச்சி வச்சு தாளிப்பம். இப்போ தாய்ச்சி காஞ்சிட்டுது, நல்லெண்ணெய் நாங்கள் பாதிக்கிற நல்லெண்ணியே விடுறோம். இப்போ இதுக்குள்ள கடுகு போடுறோம். வெங்காயம் போடுவோம், வெங்காயத்தை போடுவோம், வெங்காயம் சிற்றல் எல்லாம் ஒன்றா போடுவோம். இது நல்லா பொன்னிறமாக வேணும். பொன்னிறமாக வயிற்று கொஞ்சம் உப்பு போட போகிறோம். அந்த கடலைக்கு அளவாக தான் நாங்கள் அதுக்குள்ளே போட்டிருப்போம். இது நாங்கள் இப்போ இதுக்குள்ள உப்பு போடுறோம். இந்த வெங்காயம் மிளகாயில் இந்த உப்பு ஏறி நல்ல ருசியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே வேணும் கொஞ்சம் நெல்லுக்குள்ள விட்டுட்டு நாங்கள் மெல்லிய நெருப்பில் மாறி மாறி செய்வோம். மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு ரெண்டு செய்யாத நேரம் கொஞ்சம் கூட்டலாம். அப்போ நாங்கள் இதுக்குள்ளே இந்த இதை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் வந்து சின்ன சீரகம் போட போகிறோம். சின்ன சீரகம் போட போகிறோம் இதுக்குள்ளே. இப்போ நாங்கள் போட எண்ணெயில் வடிஞ்சு வடிஞ்சு கீழால் வரும். பெருஞ்சீரகம் கடுகோட போடுங்கோ. கடுகு போடுங்களா பெருஞ்சீரகத்தையும் போட்டு விடுங்கோ. அதை நான் போட மறந்துட்டேன். சின்ன சீரகம் போட்டோன்னா நல்ல வாசம் பெறும். இது அப்படியே இருக்குது. அதுக்குள்ள தண்ணியோடு தான் இருக்குது, தண்ணி வடிக்க இல்லை. இங்கால எண்ணெயில் தெரியும் உங்களுக்கு, ஊறி ஊறி வர்றது எண்ணெய் தெரியும். சின்ன துண்டு கருவாதையும் போட போகிறோம். இது பேந்த எடுத்து விடுங்க. இதுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா கிளறிட்டு தக்காளி பழத்தை போட போகிறோம். தக்காளி பழம் போட போகிறோம். தக்காளி பழம் நல்லா கறி வேணும். நல்லா கறியை திறந்திருக்க நாங்கள் இப்போ இந்த நேரம் கொஞ்சம் வலுப்பாக கூட்டுங்கோ. இப்போ இந்த இதில் நாங்கள் தூள் போட போகிறோம். தனி மிளகாய் தூள். இது நீங்கள் குழந்தைகள் இருந்தால் அளவு குறையுங்கோ, குழந்தைகள் இல்லாட்டி கொஞ்சம் கூடுவாக போடலாம், நல்லா இருக்கும். குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் குறைச்சி போடுங்கோ. இப்படியே நாங்கள் இந்த கடலையை எடுத்து இந்த தண்ணியோடையே இதுக்குள்ள விட போகிறேன். நல்லா கிளறுங்கோ. இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா கூட்டணும். ஓடிடு
கடலை ஊற போட்டனே இருந்து வைக்கம். அதுக்கப்புறம் வர தண்ணியெல்லாம் இதையுமே நீங்கள் ஊற்றாதீங்கோ. இதை இப்படியே வச்சு மூடுவோம். இப்போ இதை மூடுவோம். அப்படியே விடுவோம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கூட நெருப்பை விட்டு பேர்ந்து நல்லா கொதித்து அடியில் விளைக்கினா நெருப்பை குறைக்கணும். இப்போ வாங்க துறப்போம். இப்போ நாங்கள் இந்த கருவாறையை எடுத்து விடுவோம். இது வேண்டாம். தண்ணி நல்லா அடியில் போயிட்டு தண்ணி இல்லை. இப்போ தண்ணி இல்லை, அடியில் கொஞ்சம் கிடக்கு. அதோட நிப்பாட்டுங்கோ. அதையும் தண்ணா பரண்ட மாதிரி வந்துடும். அதோட நிப்பாட்டி போய் பிரட்டுவோம். இப்போ இவ்வளோத்துக்கும் அவிச்சதுக்கும் கெதியாவியோணுமென்னு சொல்லி நீங்கள் அப்போ சூடா ஒன்றும் போடாதுங்க. செய்தும் கெதியாகத்தான் அவியுது. பிள்ளை இருந்தால் உடம்பு முக்கியம் வேண்டாம். அப்போ சூடாவை தவிக்கக்கூடிய இடங்களில் தவிருங்கோ. இப்போ நாங்கள் நிப்பாட்டுவோம் அடுப்பை. நீ இப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு திறப்போம். அடுப்பை நிப்பாட்டி அப்படியே புழுங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டு நாங்கள் இப்போ திறப்போம். இதை வேறுங்க தண்ணி ஒரு சொட்டு இல்லை. இந்த அடியில் எந்த உரைப்பெல்லாம் நல்ல வடிவாக மேலே வருது. இதுக்கெல்லாம் நீங்கள் தேசி பிடியும் விடுங்க. விருப்பமெண்டா தேசி பிடியும் விட்டு சாப்பிடலாம். வாங்க இப்போ எடுப்போம். இதே மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் பிள்ளைகள் நேரம் கெதியாக அப்போ சூடா போட்டால் நீ கெதியாக சமைக்க மட்டும் நெஞ்சம் கெதியாக தண்டாதேங்கோ. பிள்ளைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு தான் முக்கியம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வேறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் தேசி பிடி விட்டு சாப்பிடலாம்.